இப்போ நம்ம இந்த லெசனோட தேர்ட் பார்ட்ல இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கம்போசிஷனில் ஒரு பில்டிங்கில் இருந்த சைட்டில் இருந்து ரெண்டு கேரக்டர்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே நம்ம மேட் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற அந்த ஃபுட்டேஜுக்குள்ளே ஒரு வாக்கிங் ஒயிட் அப்படிங்கிற ஒரு ஃபுட்டேஜஸ் க்ரீன் மேட் ஃபுட்டேஜை உள்ளே வச்சுட்டு எக்ஸ்ப்ளோஷன் மூணு கொடுத்து எஃபெக்ட்லாம் கொடுத்து மாதிரி எஃபெக்ட் பண்ணதுருக்கோம். இதற்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த எஃபெக்ட்னால் வேறு என்னென்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் வரும் அப்படிங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் உங்கள் ப்ராஜெக்ட்டு போய்க்கிறீங்க. இப்போ நான் இங்கே ஒரு புது இது ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், கம்போசிஷன். ஸோ ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் பிஜியோட சைஸ்ன்னு பாருங்கள். ஸோ பிஜி பில்டிங், ஸோ பில்டிங் சைஸாக தான் பிஜி இருக்குது. ஸோ பிஜியை கொண்டு போய் இப்போது ஒரு காம்பில் போடுறேன். ஸோ இங்கே நான் பிஜி டெலிட் பண்ணிடுறேன். ஸோ எதுக்காக உள்ளே கொண்டு வந்து போய் டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு காம்போசிஷன் இதே சைஸுக்கு இதே ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன். ஸோ இதுவும் பிளாக் ஃபார்மேட் தான், பட் பாருங்கள் மூணுமே இப்போது ஒரே 128/720 இதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ பிஜி டூ. ஸோ பிஜி டூ என்ன வைக்கிறேன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். இந்த இடப்பெயர்ச்சி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டு பாருங்க. ஸோ இப்போ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இதோட பில்டிங் மூவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே கொண்டு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே பாருங்க, இது ஒரிஜினல் தான், இது ட்ராக் இருந்தால் பரவாயில்ல, நம்ம இது யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ எப்படின்னு பாருங்க, என்னுடைய பென் டூல் எடுத்துக்கிறேன். பில்டிங் லேசராக இருக்கணுங்க. ஸோ பென் டூல் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக பேரல் எடுக்கிறேன்னா, ஸோ லைக் திஸ். அதுக்கடுத்து அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்போது பிடிக்கல கேட்குறேன். ஸோ ஓகே, தென் இங்கே ஓகே. ஸோ இப்போ இந்த ஏரியா மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் மாஸ்க் போட்டிருக்கோம். இப்போ எதுக்காக நம்ம இந்த ஏரியா போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுத்த இல்லைங்களா, இந்த எக்ஸ்ப்ளோஷனால் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வலைகள் இந்த பில்டிங்ஸ் மட்டும் தான் தாக்கணும். அதாவது ரோடோ ஸ்கையோ அஃபெக்ட் ஆகக்கூடாது எனக்கு. இந்த பில்டிங் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பில்டிங், ரைட் சைடில் இருக்க பில்டிங் மட்டும் தாக்கணும். ஏன் இன்னும் நான் இன்டெப்த்த போகாமல் இந்த பில்டிங்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இது இந்த பில்டிங்ஸ் பக்கத்தில் தான் இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஸோ இன்னும் டெப்த்தை நான் போகாது காரணம் தான். ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடுக்கு பில்டிங்கில் ஒரு அதிர்வலைகள் நம்ம கொண்டு வர போகிறோம். அதனால் எந்த பில்டிங் எஃபெக்ட் ஆனமோ அந்த ஏரியா மட்டும் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ இதே லேயரை கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இப்போது எடிட் காப்பி பண்ணிவிட்டு பில்டிங்கில் கொண்டு போய், ஐ மீன் பிஜிக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேயர் நான் ஒரு இது பண்ணிக்கிறேன். ஸோ ரோட்டோ பிஜி ரோட்டோ பில்டிங்ஸ் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா, ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு பிஜியில் போய் பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோட்டோ பில்டிங்ஸ் இப்போ வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ரெஃபரன்ஸ்க்காக தான். ஓகே, இப்போ டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே இப்படி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த லேயர் நான் மறுபடியும் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அது என்னென்னா, கண்ட்ரோல் வை ஒரு பிளாக் சாலிட் லேயர். ஸோ பிளாக், அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோல் வை, இது வந்து ஒயிட். ஸோ
இது ஒரு ஒயிட் ஒயிட்டும் கொடுத்தா நான் ஒயிட் கலர் தான் கொடுக்க மாட்டேன். ஸோ இது வந்து சாலிட் லேயர் தான். இது கண்ட்ரோல் ஒய் தான் ஷார்ட் கட் கிரியேட் பண்ணுறதுக்கு. இதோட செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஒய் கொடுங்க, செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம், சாலிட் செட்டிங்ஸ். ஸோ இது கலர் வந்து ஒயிட் கலர் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஒயிட் கலர் கொடுத்துருக்கிறதுனால இப்போ பாருங்கள் ரோட்டோ பில்டிங்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ரோட்டோ பில்டிங்ஸ் இந்த ஏரியாக்குள்ளே தான் வராது. ஸோ நான் இப்போ இந்த ஒயிட் லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் மாஸ்க் எடுக்கிறேன். ஸோ மாஸ்க் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த மாஸ்கில் இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா, வரைஞ்சிட்டோம். இது செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது இன்னும் ரைட்டில் கொண்டு வரணும். ஸோ ஓகே, ஸோ மேஸ்க் தான் கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு அடுத்தது இது இதே மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு ஃபெதர் வேணும். ஸோ மாஸ்க்கு உள்ளே போனீங்கன்னா ஃபெதர் இருக்கும், மாஸ்க் ஃபெதர். ஸோ கொஞ்சம் ஃபெதர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபெதர் கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம்னா இது லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்க்ரீனில், அதனால் இது இன்னும் டூப்ளிகேட் எடுங்க. ஸோ இது ஒயிட் லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு. ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்தா இன்னும் டூப்ளிகேட் வரும். ஸோ இது வந்து ஒயிட் ஒயிட் சைட் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு. சரி பாருங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ எந்த இடத்துலேருந்து எக்ஸ்போஷன் வருது அப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல உங்கள் பிஜியில் போயிட்டு, ஸோ அரௌண்ட் எத்தனாவது செகண்ட்லேருந்து எக்ஸ்போஷன் வருதுன்னா, ஸோ ரெண்டாவது செகண்டில், ஸோ 2/5 நல்லா எனக்கு வருது எக்ஸ்போஷன்ஸ். ஸோ 2 செகண்ட்லேருந்து கூட எடுத்துக்கலாம் நீங்கள், இல்லைனா ஓகே 2/5லேருந்து எடுத்து 2/10க்குள்ளே, 2/5லேருந்து 2/10க்குள்ளே நான் கொண்டு வந்துடுறேன். அல்லது நீங்கள் 2/2லேருந்து எடுத்து 2/10க்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ 2/5லேருந்து ஒரு 2/8க்குள்ளே நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ பாருங்கள் 2 செகண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் 2 செகண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ 2லேருந்து 2/15 வரைக்கும் கொண்டு வரேன், 2/10 வரைக்கும் கொண்டு வரேன். ஸோ இப்போ 2 செகண்ட். ஸோ இப்போ நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் போய்க்கிறேன். அதே மாதிரி செகண்ட் இது வரேன். ஸோ செகண்ட் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா இந்த எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன் செக் பண்ணிங்க, பொசிஷன் கீ ஃப்ரேம் லாக் பண்ணிட்டேன். தென் அதே நேரத்தில் இந்த ரெண்டும் வந்து இந்த ரெண்டு லேயருமே இங்கிருந்து ஆரம்பிக்கணும். அது இந்த ஸ்பாட்லேருந்து ஆரம்பிக்கணும், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பிச்சுட்டு ஸோ 2/10க்குள்ளே கொண்டு முடிக்க போகிறோம். ஸோ 9/10 வச்சுக்கோங்க. ஓகே, 2/10க்குள்ளே இருக்க போகிறீங்க. ஸோ இதில் லெஃப்டை வந்து லெஃப்டில் மூவ் பண்ண போகிறேன். த சேம் டைம் ரைட்டை வந்து ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இருந்த ஷார்ட்டுக்கு இந்த மாதிரி பிரிஞ்சிருச்சு. ஓகே, அதே நேரத்தில் இதோட எனக்கு ஷார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் இந்த ரெண்டு ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் க்ளோஸ் பிரேசஸ் கொடுங்க. ஸோ இதோட உங்களுக்கு கட் ஆயிரும். ஓகே, இதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பு. இந்த ரோட்டோ பில்டிங்ஸ் ரெஃபரன்ஸ்க்காக தான் போட்டோம். ஸோ இது நம்ம ஆன் பண்ண தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப், இது கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேஸ் மேப் கிரியேட் பண்ணிங்க இல்லையா, இது நாம இப்போ இந்த பிஜிக்குள்ளே கொண்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, பிஜிக்குள்ளே கொண்டு வந்து டிஸ்பிளேஸ் மேப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணிக்கொண்டு பாருங்கள். ஸோ பில்டிங்ஸ் நம்ம ரோட்டை போட்ட ஏரியா தான். ஸோ இதை கொண்டு வந்து நான் கீழே போட்டுக்கிறேன். ஓகே, எல்லா எக்ஸ்போஷன்ஸ்க்கு மேலே போட்டிருக்கேன்.
இந்த ரோட்டா பில்டிங்ஸை இப்போ இந்த லேயர் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லேயர் ஆன் பண்ண பாருங்கள், இந்த ஃபுட்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அதனால் இந்த பில்டிங் இருக்குங்களே, இந்த பில்டிங் காம்ப், இந்த பில்டிங் காம்புக்கு இந்த ரோட்டோ நான் போட போகிறேன். ஸோ இந்த பில்டிங் காம்பர் கண்ட்ரோல் டி கூட டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ இந்த ரோட்டோக்குள்ளே எம் போங்க, மேஸ்க் இருக்குது அதை கட் பண்ணிடுங்க, இந்த பில்டிங்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த பில்டிங்கில் இப்போ நம்ம மாஸ்க் போட்டிருக்கோம், ரோட்டோ பில்டிங்ஸ் தேவையில்லை. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, ஒரிஜினல் பில்டிங்கில் பாருங்கள், இப்போ நம்ம இந்த அந்த பில்டிங்கில் நம்ம போட்ட மாஸ்க் பண்ணுறது, இந்த பில்டிங் நம்ம போட்டிருக்கோம், ஜஸ்ட் கட்டு பேஸ்ட் தான், கண்ட்ரோல் எக்ஸ் கட்டுக்கு கண்ட்ரோல் வி பேஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் என்னது பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே கொண்டு வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் போட போகிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் காம்பன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை கொண்டு வந்து இங்கே போட போகிறேன். ஸோ பில்டிங்கில் வந்துட்டு, சாரி பிஜியில் வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் காம்ப் எங்கேங்க, இங்கே இருக்குது, அப்படி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த பில்டிங்குக்கு மேலே போடுங்க, போட்டுட்டு ஜஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டா, ஆஃப் பண்ணி வைங்க. இப்போ இந்த பில்டிங் காம்பை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் டிஸ்டார்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்னு கொடுத்தீங்கன்னா அது மேப் எங்கேன்னு கேட்கும், அப்போ நம்ம இந்த மேலே இருக்கிற லேயரை கொடுத்துடலாம். ஸோ எஃபெக்ட் டிஸ்டார்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப். ஓகே, இப்போ உங்களுக்கு கேட்குது பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பு எங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் இருக்குது அப்படின்னு கேட்குது. ஸோ இதுக்கு மேலே இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க. ஸோ ஃபிஃப்த் லேயர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதை சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், மேக்ஸிமம் ஹரிசோன்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ நடக்கணும், வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ நடக்கும் கேட்குது. இதில் முதல்ல டிஸ்பிளே டு மேப் பிஹேவியர் கொண்டு வந்து ஸ்ட்ரெச் மேப் டு ஃபிட் கொடுக்குறேன். அதாவது ஓவரால் என் ஸ்க்ரீனோட சைஸ் என்னமோ அந்த ஃபுல் ஸ்க்ரீன் சைஸுக்கும் ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்மளால் செக் பண்ணுற அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. இங்கே டிஃபால்ட்டாக உங்களுக்கு 5 கொடுத்துருக்கு. ஸோ 5 கொடுத்துருக்கோம், ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். ஓகே, ஒர்க் ஆகுது பாருங்க, தெரியுதுங்களா. ஸோ உங்கள் 5 வேண்டாம், இன்னும் அதிகமாக வேணும் ஹரிசோண்டல் நினச்சி இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். பாருங்க, இது ஹரிசோன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஹரிசோண்டில் ஒரு 10, வெர்டிகல் ஒரு 10 இப்படி கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்னும் அதிகமாக தெரியும் பாருங்கள். வேறு இது ஒரு ரொம்ப இது எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ வாட்டர் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 3 கொடுத்து பார்ப்போம். இப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும் நினைக்கிறேன், பாருங்கள். ஓகேங்களா பாருங்கள். ஸோ ரைட் சைடு உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, அது மாதிரி லெஃப்ட் சைடு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு அந்த ரியலிஸ்டிக்ன்றதுக்காக கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் பாருங்கள், இந்த பில்டிங் இந்த பில்டிங்கோட இந்த சைட்லேருந்தும் தென் இந்த பில்டிங்கோட இந்த பார்ட்லேருந்து மட்டும் தான் வரும், அந்த சைட்லேயும் எஃபெக்ட் ஆகாது, ரோடு எஃபெக்ட் ஆகாது, அண்ட் மோரோவர் உங்களுக்கு ஸ்கை எஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மேஸ்கில் எவ்வளோ லேயர் செலக்ட் பண்ணி போட்டிருக்கீங்களோ அந்த லேயர் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதில் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மறுபடியும் அடுத்த லெசனில் இதே ஒர்க்கில் கேமரா மூமெண்ட் மற்றும் விக்லர் எஃபெக்ட் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நன்றி.